Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பெங்களூர் கத்திரிக்காய் கூட்டு. அதுக்கு தேவையான பொருட்கள் பெங்களூர் கத்திரிக்காவும் கேரட்டும் சின்ன சின்ன கியூப்ஸாக நறுக்கி வச்சுருக்கேன். பயத்தம்பருப்பு ஒரு சின்ன கரண்டி, மஞ்சப்பொடி, உப்பு, அரைச்சி விடுறதுக்கு தேங்காய், காஞ்ச மிளகாய், ஜீரகம், தாளிச்சி கொட்டை, கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை. இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பெங்களூர் கத்திரிக்காவும் கேரட்டையும் ஆட் பண்ணிடலாம். ஒரு கரண்டி பயத்தம்பருப்பு, தேவையான அளவு உப்பு, ஒரு கால் ஸ்பூன் மஞ்சப்பொடி. இப்போ காய் முழுகிற வரைக்கும் தண்ணி விட்டு இதை குக்கரில் ஒரு 3-4 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ கூட்டுக்கு வேணுங்கிறதெல்லாம் அரைச்சிடலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 4 ரெட் சில்லி, 1 க்ரீன் சில்லி, கொஞ்சோண்டு கருகப்பிலை இதை ஆட் பண்ணியிருக்கேன். இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வேக வச்சதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ இதில் நம்ம அரைச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்காக இருக்கும் போலன்றதுனா கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம். இந்த பேஸ்ட் ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் ஒரே ஒரு கொதி வந்ததும், ஒரு கொதி வர வரைக்கும் விட்டுட்டு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். இதை மாதிரி சுற்றி கொதி வர ஆரம்பித்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை தாளிச்சு கொட்டிடலாம். நம்மளோட டேஸ்டியான பெங்களூர் கத்திரிக்காய் கூட்டு ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.